இவரது மகன் தான் ராஜராஜன் வயது இருபத்தி எட்டு திருமணம் ஆகாதவர் இவர் அந்த பகுதியில் ஹார்டர்ஸ் கடை வைத்துள்ளார் இவர் அரசு தொடக்க பள்ளியில் பணியாற்றும் தனது தாயாரான பாரதியை தினமும் பள்ளிக்கு அழைத்து சென்று வருவார் அப்போது அந்த பள்ளியில் பணியாற்றும் திருமணமான ஒரு ஆசிரியைக்கும் ராஜராஜனுக்கும் தொடர்பு ஏற்பட்டது இவர்கள் இரண்டு பேருமே நெருங்கி பழகி வந்தனர் இந்நிலையில்தான் அந்த ஆசிரியைக்கும் பாலப்பாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஆசிரியரான ஹென்றி வயது நாற்பது என்போருக்கும் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது ஆசிரியை இரண்டு பேருடனும் நெருங்கி பழகி வந்துள்ளார் இது நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் நான் ராஜராஜனுக்கே தெரிய வந்தது இதில் ஆத்திரமடைந்த ராஜராஜன் திருமலைப்பாடி ஆசிரியை என்னால் நீ அவளிடம் பேசுவதை வைத்துக் கொள்ளாதே என எச்சரித்தார் அதற்கு நாங்கள் இரண்டு பேருமே டீச்சர்கள் நாங்கள் பாடம் சம்பந்தமாக பேசிக்கொள்வோம் அதை கேட்க நீ யார் என்றார் இதனால் இவர்களுக்குள் மோதல் ஏற்பட்டது இந்த விவகாரம் திருமானூர் போலீஸுக்கும் தந்தது போலீசார் ராஜராஜனையும் ஹென்ரியையும் அழைத்து எச்சரித்தனர் அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஏன் நீங்க ரெண்டு பேர் சண்டை போடுகிறீர்கள் என்றும் எச்சரித்தனர் இது இப்படி நடந்தால் மூன்று பேரையுமே கைது செய்வோம் என்றும் பின்னர் அசிங்கமாக போய்விடும் எனவும் கூறியுள்ளனர் ஆனால் மீண்டும் இந்த முக்கோண காதல் தொடர்ந்தது இது ராஜராஜன் மீண்டும் கண்டித்தார் இந்நிலையில்தான் கடந்த பதினாறாம் தேதி ஆசிரியரான ஹென்ரியும் அவரது ஆதரவாளர்கள் சிலரும் ராஜராஜனை சரமாரியாக உருட்டுக்கட்டையால் தாக்கினர் அறிவாளாலும் வெட்டினர் இதனை தடுக்க இதை தட்டி கேட்க வந்த ராஜராஜனின் சித்தப்பாவான சவுந்தரராஜனையும் அறிவாளால் வெட்டினர் இது குறித்து திருமானூர் போலீசார் வழக்கு பதிந்து ஆசிரியரான ஹென்ரியையும் நேற்று கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் ஹென்ரியை பணியிட நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முத்துகிருஷ்ணன் நேற்று மாலை உத்தரவிட்டார் அத்துடன் இந்த சண்டைக்கு மூல காரணமாக இருந்த ஆசிரியையும் அதிகாரிகள் அழைத்து ரகசியமான விசாரணை நடத்தி எச்சரித்தும் உள்ளனர் இனியாவது ஒழுக்கமாக இருந்துகொள் என்று கூறியும் உள்ளனர் இந்த வெட்டு இந்த வெட்டு காரணமான ஆசிரியைக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம பதிவு பண்ணுங்க